ஹலோ சொல்கிறான், கூப்பிட்டுருந்தா. டேய் நரேன்னு, டேய் எப்படா இந்த டைமில் கஷ்டம்டா. நான் அன்றைக்கே சொல்லு, முதல்ல உன்ட்ட தான்டா சொல்லிகிட்ருக்கேன். நான் என்ன உன்ட்ட என்ன முதல்ல என்ன சொல்லிகிட்ருக்கேன்? டேய் நான் வரலன்னு சொல்லிகிட்ருந்தேன் எனக்கு முதல்ல. ஏன்டா ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் நான் வரலன்னு சொல்லிட்டு இருக்கேன்டா. நான் வரலன்னு, நான் வந்தா தான் வருவேன் சொல்லி கோபி சொல்லிட்டு இருக்கேன். உன்ட்ட நான் ஒருவாட்டி சொன்னேன்ல நான் வர முடியாது, நீ அவன்கிட்ட பேசிக்கோன்னு சொல்லி சொன்னேன். ஏய் எனக்கு அது வரக்கூடிய சுச்சுவேஷன் இல்லை வச்சு. ஏன்னா வந்துருக்காங்க, வீட்டில் எல்லோரும் இருக்காங்க, அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்லை, ப்ராப்பராக இல்லை. நான் வர நெக்ஸ்ட் மந்த் சென்னை போகிறேன், அதுக்கு பிளான் பண்ணணும். எப்படி விட மாட்டாங்க வீட்டில் இருக்காங்க, குட்டி பையன் இருக்கான், அப்பா அம்மா. ஆமாண்டா, அதுதான் சொல்கிறேன், நீ அது அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும், கஷ்டம். பார்ப்போம், நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணுவோம், சென்னையில் மீட் பண்ணுவோம். என்னடா புரியல, ட்ரிப்பாக இருந்தால் டே அங்கே வந்து நான் வந்து இது நிறையா என்ன சொல்கிறது, தனியாக வந்து இப்போ மறுபடியும் வீடு ஆஃபீஸ் பக்கத்தில் தான் எடுக்கணும். வேறு என்ன பண்ணுறது, என்ன யோசிச்சுட்டு. ஆமாம், அது ஒரு மெயின் ரீசன் தான். அதுதான் சொல்கிறேன், அதுதான் இந்த சுச்சுவேஷன் தான் வர முடியாதுடான்னு தான் சொல்கிறேன். டே அதெல்லாம் வந்து என்னடா யார் கையிலோட இருக்கிறதெல்லாம். இல்லைடா அடி, அதெல்லாம் வந்து எனக்கே தெரியும், உனக்கு தெரியாதடா கோபி. என்னடா நீ, இல்லைடா வரக்கூடிய சுச்சுவேஷன் தான் வந்துருக்கோம் சார். கண்டிப்பாக கோச்சுக்காத, வேறு ஒன்றும் இல்லை. இந்த டைம் வந்து சுச்சுவேஷன் வந்து மாட்டேங்குது. ஏன்னா நார்மலான டைம்னால் நீ இவ்வளோ தூரம் சொல்ல வேண்டியதே இல்லை. நம்ம கிளாஸ்மேட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அதெல்லாம் நான் வந்து யோசிக்கக்கூடியதெல்லாம் கிடையாது. பார்த்துட்டு இந்த சுச்சுவேஷன் எங்கள் வீட்லேயே விட மாட்டாங்க, போய் கேட்டால் குட்டி பையன் இருக்காங்க, அதனால் வந்து கேட்க முடியாது. ஏதாச்சும் சொல்லுவாங்க கண்டிப்பாக, நானும் கொஞ்சம் நான் ஃப்ரெண்டு பார்த்துட்டு என்ன சொல்லுவேன். வா நம்ம மெட்ராஸ்க்கு நீ வருவோம், இல்லை அப்படி ஜனவரிக்கு மேலே அதை பிளான் பண்ணல, எப்போ வர சொல்கிறாங்களோ நீங்கள் நம்ம பிளான் பண்ணுறோம். அப்போ நான் சென்னையில் கண்டிப்பாக மீட் பண்ணுவேன். எப்போ போகிற? அப்படியா, சரி வா. எப்படி வருவே இல்லை, மெட்ராஸ்க்குள்ளே வருவே இல்லை, நம்ம மீட் பண்ணுவோம். அங்கே தான் போவேன், ஃப்ரீயாக போவேன். சூப்பர் சூப்பர், என்ஜாய் பண்ண. எந்த ஊருக்கு போற? இது சியாட்டிலா? சியாட்டில் போ, சியாட்டில் தான் மாசம் இருக்கு, போ அங்கே போ. அங்கே எல்லாம் இருக்காங்க பிரதேசம். அப்படியா, தெரில எனக்கு தெரில. அங்கே போனாங்க ஆனால் நான் பிரகதீஷில் அங்கே தானே இருக்கேன். இது எங்க நல்லா இருக்குன்னு கேட்டுப்போ. ஆமா, கிளைமேட்டு எல்லாம் பாரு, எல்லாம் எங்க நல்லா இருக்கு. சரி வா, ஆன்லைன் வா, நம்ம பேசுவோம். இல்லை ஃப்ளைட் எல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு, ரைட்டு. எங்கள் ரிலேட்டிவ் கூட வந்து யாரும் போகிறாங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. போயிட்டு வந்துடலாம். சரி நரேன், நீ வா. ஆமாம், இது கார்டு ஆடுவோம் வா. ப்ரீ ஆர்டர்லாம் பண்ணியிருக்கோம், இன்னும் வர மாட்டேங்கிறேன் எல்லாம். அதுக்கப்புறம் என்னடா, இது ஒரு கொஞ்சம் நடுவில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் மாதிரி விட்டுட்டு கல்யாணத்துக்கப்புறம் பேசுகிற கண்டினியூ பண்ணிட்டு இன்னொரு ஒரு அந்த இது சுவாரஸ்ய ஒரு இது இருக்குன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வா நரேன், நைட் ஆடுவோம். அப்புறம் வந்தான் ஆன்லைன், அதுவும் வந்தான்னு நைட்டு வரேன்னா சந்தோஷம்.
இருபது வந்து ஒரு ஓரணம் பண்ணிட்டு இல்லை எங்கடா டிலே ஆயிட மாட்டிருக்கா நிறையன்னு டிலே ஆயிட மாட்டிருக்கு பிரச்சனை ஆயிட போயிட்டு இருக்கு போல எவனோ ஒருத்தர் பேக் அதே பேர்ல ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். ஆமா அது பார்த்துட்டு போக ஒரு மாசம் ரெண்டு மாசம் டிலே ஆனாலும் ஆயிரும். என்னடா எப்படி அவன் PS5ங்கிறது அவனோட ட்ரேட்மார்க்டா சோனியோடது. அவன் எவனோ ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கானா அவன் என்ன ப்ராடக்ட்டுக்கு வாங்கி வச்சிருக்கான்னு தெரியல. எப்படி அவனுக்கு கொடுத்தாங்க என்ன அதுதான் அது என்ன கணக்கு வரும் தெரியல. அப்போ வந்துடும் சார் சோனி வந்து எப்படியோ வந்து கோர்ட் கேஸ்னு வரும் இல்லை அவனுங்க கிட்ட இருக்க பவருக்கு ரெடி பண்ணி கொண்டு வந்துருவானுங்க. சம்டைம்ஸ் இது நம்ம பேட் டைம் வந்துச்சுன்னா நம்ம ஒரு மந்த்து டூ மந்த்ஸ் டிலே ஆகும். 90% அவனுங்க காசு யூஸ் பண்ணி எப்படா சொன்ன போய் ஆர்டர் பண்ணுங்க ஓபனே ஆகலடா எனக்கே நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ப்ரீ ஆர்டர் வந்துருச்சுன்னு சொல்லல ஆமா எக்ஸ்பாக்ஸ் எல்லாம் வாங்கிடாத அப்படியா என்ன கொஞ்சம் நிதானமா வாங்கலாம் தான் சொன்னேன். எக்ஸ்பாக்ஸ் ஓபன் ஆயிருச்சுடா ஜனவரி பிப்ரவரிக்குள்ள நான் வாங்கி வந்துட்டு இப்போ சென்னை வந்து வந்துருச்சுதான் வாங்குவோம். நானும் வந்துடும் நவம்பர் சென்னையில தான் இருப்பேன் கண்ட்ரோல் பண்ண முடியாது வாங்கிடுவோம். சரி வா நான் கழுத்து வர வலிக்குது ஒரு கழுத்துல இப்படி காக வச்சு பேசிட்டு நிறைய வாடா ஆன்லைன் வா பேசிட்டு ஃப்ரீயா இருக்கீங்க வா. சரி கோபி நான் அப்புறம் கூப்பிடுறேன் சரியா. வேற யார் இருக்கா லைன்ல பிரபா இருக்கானா
the objective. Taking aim. A locked down. Thank you.
குட் கேம்.